ஆதி மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு நீளமான குச்சியை பயன்படுத்தினான். அந்த நீளமான குச்சி விலங்குகளிடமிருந்து அவர்களை காத்து நின்றது. பின்னர் அதுவே நாளடைவில் வேல்கம்பாக உருவெடுத்தது. மன்னர்கள் போர்களில் அதிகமாக உபயோகம் செய்த ஒரு ஆயுதம்தான் வேல்கம்பு. வேல்கம்பின் அடிப்படை சிலம்பம். எதிரிகள் எவ்வாறு நம்மை தாக்குவார்கள், அவர்களிடமிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்ளலாம், பின்னர் அவர்களை நாம் எவ்வாறு தாக்கலாம் என்று பல கோணங்களில் பல பாடத்திட்டமாக சிலம்பம் உருவானது. தற்போது சிலம்பம் பல ஊர்களில் பல்வேறு விதமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் தமிழக பகுதிகளான திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் சிலம்பம் வெவ்வேறு விதங்களில் பாடமுறைகள் அமைத்து சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சிலம்பம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகின்றார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் கூட கோல் என்ற பெயரிலும், கலிங்கத்து பரணியில் தண்டு என்ற பெயரிலும் கம்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 15 நூற்றாண்டைச் சேர்ந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பம் விளையாடுவதால் பாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என குறிக்கப்பட்டுள்ளது. இவைகளைத் தவிர கம்பு சூத்திரம், குறுந்தடி சிலம்பம், நடசாரி போன்ற ஓலைச்சுவடிகளும் உள்ளன. இந்த சுவடிகளில் உள்ள பாடல்கள் அகத்திய முனிவர் சிலம்பம் பயின்ற பிறகே யோகக்கலை, மருத்துவக்கலை போன்ற கலைகளை பயின்றதாக தெரிவிக்கின்றன. நாட்டுப்புற பாடல்களில் ஒன்றான கட்டபொம்மன் கதைப்பாடலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை விரட்ட சிலம்பத்தை தான் பயன்படுத்தினார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. சிலம்பக்கலை பற்றிய அகழாய்வு சான்றுகள் மிகவும் தொன்மையானவை. கிமு 2000 மேற்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் 32 வகையான சிலம்ப ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றில் எகிப்தின் போர் வீரர்கள் பயன்படுத்திய 4 நீளமுள்ள கம்பு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த கம்பினை பயன்படுத்திய முறை சிலம்பத்தை ஒத்திருப்பதால் தமிழகத்திலிருந்து எகிப்துக்கு கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சிலம்பக்கலையும் பரவியதாக கருதுகிறோம். சிலம்பம் ஆட்டத்திற்கான கம்பு அல்லது தடி, மூங்கில் இனத்தைச் சேர்ந்த சிறுவாரை கம்பு, பிரம்பு போன்ற மரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் சிறுவரை கம்பு என்பது நன்கு வளைந்து கொடுக்கக்கூடியது. சிலம்பத்திற்கான தடி நிலத்திலிருந்து ஒரு ஆளின் நெற்றிப்புருவம் வரையான உயரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். சிலம்பம் பொதுவாக 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், போட்டி சிலம்பம் என்பவைதான் அவை. பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்கும் ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையிலும் சுற்றக்கூடிய வகைதான் அலங்கார சிலம்பம். இதில் கம்புகளை வெவ்வேறு விதமாக அலங்கரித்து சிலம்பம் சுற்றுவார்கள். இதில் நட்சத்திர பந்தம், லட்டு, இரட்டை கம்பு, நெடுங்கம்பு அலங்காரம், கலர் ரிப்பன், பூங்கொத்து, சூரிய பந்தம் போன்ற எண்ணற்ற வகையிலான ஆயுதங்கள் உள்ளன. இந்த வகை சிலம்பம் பெரும்பாலும் கலை நிகழ்ச்சிகளில் சுற்றப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக போர் சிலம்பம். நமது முன்னோர்கள் போர்களில் பயன்படுத்திய பாடமுறைகள் அனைத்தும் போர் சிலம்பத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு அவ்வளவு எளிதாக யாரும் விளையாடிவிட முடியாது. இந்த விளையாட்டு விளையாடுவதற்கு உடல் திறன் மிகவும் அவசியம். உடல் வலிமையாக இருக்க ஆரம்பத்தில் இருந்தே பல உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். இந்த விளையாட்டில் எதிரே விளையாடும் நபருடன் தன்னுடைய முழு பலத்தையும் காட்ட வேண்டும். இல்லையெனில் எதிராளி நம்மை எளிதாக வீழ்த்தி விடுவார்கள். இந்த விளையாட்டு பெரும்பாலும் கிராமப்பகுதிகளில் வயது மூத்த ஆசான்களால் கற்பிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக போட்டி சிலம்பம். போட்டி சிலம்பம் என்பதில் தனித்திறமை, தொடுமுறை போட்டி என்று 2 வகைகள் இருக்கிறது. சிலம்ப போட்டி நடத்துபவர்கள் இந்த போட்டியை அடிப்படையாக கொண்டுதான் எப்போதும் போட்டிகளை நடத்துகின்றார்கள். தனித்திறமை என்பது தனக்கு தெரிந்த பாடங்களை வேகமாகவும் நெளிவு சுழிவாகவும் தனக்கு முன் இருக்கும் நடுவர்களிடம் 1.5 நிமிடங்களுக்கு சுற்றி காண்பிக்க வேண்டும். தொடுமுறை போட்டியானது தனக்கு ஈடாக வயதும் எடையும் உள்ள வீரரிடம் 2 நிமிடங்கள் விளையாட வேண்டும். யார் அதிகமான புள்ளிகள் பெறுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். சிலம்பம் சுற்றுவது நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. சிலம்பம் சுற்றுபவர்களுக்கு பெரும்பாலும் மூச்சு பிரச்சனைகள் வருவதில்லை. உடல் எடையை குறைப்பதற்கும் உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கும் சிலம்பம் உதவுகிறது. மேலும் தசை விரைவு மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மை, கையும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, காலும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, உடல் சமநிலை, தசை ஆற்றல், வேகம், தசை வலிமை மேம்படுத்த
சுகாதார நலன் பயிற்சி, பொறுமை, தசை வலிமை ஆகியவற்றை மேம்படுத்த இந்த சிலம்பம் பயன்படுகிறது. சிலம்ப விளையாட்டில் சாதிக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டில் 3% அளித்துள்ளது. இது மற்ற விளையாட்டுகளை காட்டிலும் கற்றுக்கொள்வதற்கும் கற்பிப்பதற்கும் எளிமையாக இருப்பதால் தமிழ்நாட்டின் பல பள்ளிக்கூடங்களில் உடற்கல்வியில் தற்போது சிலம்ப விளையாட்டையும் ஒரு பாடமாக சேர்த்திருக்கின்றார்கள். மேலும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.